தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பஸ் சிமுலேஷன் மல்டிப்ளேயர் மோடு எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுறது, அப்படி ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு பார்த்தா வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து எப்படி மல்டிப்ளேயர் மோட் வந்து கிரியேட் பண்ணி ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் முதடு, மறுபக்கம் நெருப்பு, சொர்க்கம் நடுவினிலே. எத்தனை பிம்பம், எத்தனை இன்பம் இருக்கின்ற இலையிலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மல்டிப்ளேயர் மோட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா தேவை. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமுக்குள்ளே போயிட்டு விளையாடையில கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா 40 RB, அதாவது கேமுக்குள்ளே ஒரு 40 ரூபா காசு இருந்தால் போதும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே மல்டிப்ளேயர் மோட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மிஸ்ஸாக கேம் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் மல்டிப்ளேயர் மோட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு போகையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பி பார்த்தீங்கன்னா கேட்டுரும். ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரில் எப்படி ரூம் கார்டு போயிருமோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40 ரூபா பார்த்தீங்கன்னா போயிடும். உள்ளே போயிட்டு விளாட்றீங்க விளாட்ல அது அடுத்த விஷயம். இப்போ உள்ளே போனோன்னா ஃபஸ்ட் ஒருத்தன் சர்வர் பார்த்தீங்கன்னா கேட்கும். உங்களுக்கு பிடிச்ச சர்வர் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா மேனுவலாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆசியா அப்படிங்கிறப்ப தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆசியாவை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக வந்து சிங்கப்பூர் அப்படிங்கிற சர்வரில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ஆசியா சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க மேலே. இப்போ கீழே வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும், சர்ச்சு, கிரியேட் ரூம்பு, ஜாயின் ரேண்டம் ரூம்பு அப்படிங்கிற மாதிரி. சர்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்களை சர்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ச்சில் நீங்கள் சர்ச் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சர்ச். ரெண்டாவதாக கிரியேட் ரூம் அப்படிங்கிறது வந்து நம்ம புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு. ஜாயின் ரேண்டம் ரூம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்க இதில் போய்ட்டு ஜாயின் ஆகிரும், அதாவது பாஸ்வேர்டு அதெல்லாம் போடாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து கிரியேட் ரூம் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஒருத்தனும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் நேம் இருக்கும். ரூம் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுங்க. ஸோ நான் இப்போதைக்கு வந்து தினேஷ் கேமிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ரீ ஃபயரில் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நேம்லாம் கொடுப்போமோ ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே. சீக்ரெட் கோடு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு அதாவது வந்து பர்டிகுலர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட போகிறீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி செட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வந்து நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டே இருப்பாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து 10 பேர் வந்து கேமுக்குள்ள ஆட் பண்ணி இங்கே 10 பேர் கூட பார்த்தீங்கன்னா பிளே பண்ண முடியும். நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளாடுவோம், பட் இங்கே வந்து மேக்ஸிமம் 10 தான். அதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரூட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஏரியா டு எந்த மேப் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் மேப் வழியாக வந்து செலக்ட் பண்ணலாம். நான் பர்டிகுலராக இப்போ ஏதோ ஒரு இடம் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அது கீழே கேம் மோட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிரியேட் ரூம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்க பிளேயர் கூட வந்து சேட் கூட பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அது போகிறதுக்கு வந்து இந்த ரூமோட இன்ஃபோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்ஃபோவில் வந்து எத்தனை பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கிரியேட் பண்ணுறதுக்கான வே. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு மொபைல்லேருந்து இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மொபைலேருந்து எடுத்தது மல்டிப்ளேயர் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 40 ரூபா பார்த்தீங்கன்னா கட்டிடுறேன். கட்டி முடிச்சோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளருக்கு போனோம்னா ஆட்டோமேட்டிக் சர்வர் இருக்கும். அதே மாதிரி ஆசியா அப்படிங்க கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஆசியா தான் அந்த ஃபஸ்ட்டு இது பண்ணலையே அதில் கொடுத்துருந்தேன். ஆசியா கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள். சப்போஸ் என்னோட நேம் பார்த்தீங்கன்னா இருக்குது, இருந்தாலும் வந்து சர்ச் பண்ணுறக்காண்டி பார்த்தீங்க சர்ச் பண்ணுறேன். ஒரு சில நேரத்தில் சர்ச் பண்ணியில் வந்து காமிக்க மாட்டேங்குது. இப்போ நான் தினேஷ் கேமிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கலை. ஸோ நான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சை வந்து ரீசெட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்கலாம், நான் தினேஷ் கேமிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு இருக்கிற இடத்துல வந்து சீக்ரெட் கோட் இருக்கும். அந்த இடத்துல சீக்ரெட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 123 அப்படிங்கிற மாதிரி என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஜாயின் ரூம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன்னா நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரூமில் போய்ட்டு ஜாயின் ஆகிடுவேன். ஸோ இதுவரை தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிறக்கானவே. ஸோ இதுக்கப்புறம் வந்து கீழே இருக்க ரெடி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கொடுக்குற மாதிரி இருக்கும். சேட் செய்கிறனாலுமே நீங்கள் அந்த இடத்துல வந்து சேட் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் பர்டிகுலராக வந்து அந்த இன்னொரு வீடியோ எடுத்துன்னு பார்த்தீங்களா, அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த இதில் போய்ட்டு காமிக்கிறேன்.
இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆனோம்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாயின் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஐடென்டி பார்த்தீங்கன்னா வரும். இதில் வந்து தினேஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்களை கிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிக் பார்த்தீங்கன்னா கொடுத்து பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க கூட ப்ளே பண்ணுறாலுமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவர் ரெடி கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து ரெடி கொடுத்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரெடி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஒன்ஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த ஒரு ஸ்டார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா லைட்டாக லோடாகும். லோட் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா போயிடுவோம். உள்ளே போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணேன். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க, எத்தனை எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்படி லைனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அவங்கவுங்க ஓட்டுறது அப்படி ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இன்டர்நேஷனில் மல்டிப்ளேயர் மோட் கிரியேட் பண்ணி ஜாயின் பார்த்தீங்கன்னா பண்ணணும். மேபி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா போகிறேன். இல்லை அப்படின்னா கமெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ரிப்ளை பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லிவ் டு ஆல் சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.